வெல்கம் டு கிரேஷன் ஃபைன் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். இந்த 1 month தான் கொஞ்சம் பிஸியாவே இருந்துட்டேன். மேரேஜ், அதுக்கப்புறம் என் தம்பி ஊர்ல இருந்து வந்திருந்தாங்க. அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், முக்கியமா என் தம்பி குழந்தை கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெகுலரா நான் வீடியோ கொடுக்கவே இல்லை. வாரத்துக்கு ஒரு நாள் மட்டும்தான் கொடுத்துட்டு இருந்தேன். இப்ப வந்து மேரேஜ் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நிறைய வேலைகள் இருக்கும் இல்லையா, மேரேஜ் முடிஞ்ச பிறகும் அந்த வேலைகள் எல்லாமே முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் தம்பியும் வந்து ஊருக்கு நல்லபடியா போய் சேர்ந்துட்டாங்க. இனிமேல் நம்ம பாத்தீங்கன்னா 2 நாளைக்கு ஒரு தடவை கண்டிப்பா உங்களுக்கு வந்து நான் வந்து வீடியோஸ் கொடுத்துட்றேன். இப்போ எனக்கும் மேரேஜ்ல வந்து நல்லா சாப்பிட்டு ஒழுங்காக டயட்லாம் ஃபாலோ பண்ணல 1 month. ஏற்கனவே நான் போன வீடியோல வந்து காமிச்சிருந்தேன் என்னோட வெயிட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு, 70 கிலோ வந்தாச்சு. இப்போ வந்த 1 week பாத்தீங்கன்னா கொஞ்சம் மட்டும் ஃபுட் கண்ட்ரோல் பண்ணேன். இந்த போன மந்த் பாத்தீங்கன்னா பங்குனி சபா வந்து நான் விரதம் இருப்போம். வாரம் வாரம் பங்குனி சபால வந்து ஒரு நாள் வந்து பழங்கள் மட்டும்தான் சாப்பிட்டுட்டு விரதங்கள் இருப்பேன். அதுல வந்து ஓரளவுக்கு ரொம்ப வெயிட் ஏறாம அப்படியே ஒரு 2 நாள் நல்லா சாப்பிட்றது, ஒரு நாள் பழங்கள் மட்டும் சாப்பிட்டுக்கிறது, ஒரு நாள் வெறும் காய்கறிகள் மட்டும் சாப்பிட்டுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் எனக்கு வந்து அந்த 65 நல்லா ஒரு 70 கிட்ட வெயிட் வந்து கெயின் ஆயிடுச்சு. இது வந்து நமக்கு ஹெவியா நம்ம ஃபங்க்ஷன்ல சாப்பிட்றோம் அப்படின்னும் போது கண்டிப்பா ஏறும். இது இந்த மந்த்ல வந்து நான் கண்டிப்பா குறைச்சிருவேன். இந்த மந்த் நான் என்னோட வெயிட்டை வந்து மெயின்டைன் பண்றதுக்காக, குறைக்கிறதுக்காக நான் என்னென்ன ரெசிபி எல்லாம் எடுத்துக்கிறோமோ உங்களுக்கு கண்டிப்பா வீடியோல வந்து நான் ஷேர் பண்ணிட்டே இருப்பேன். இல்லைன்னா ஷார்ட்ஸ் வீடியோவா நான் கொடுத்துட்டே இருக்கேன். நீங்களே இந்த சேனல் வந்து இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்குமே ரொம்பவே பயனுள்ள நிறைய டிப்ஸ் வந்து இந்த வீடியோல இருக்கும். நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷன்லாம் அட்டன் பண்ணிட்டு வந்துட்டோம் அப்படின்ட்டு அப்படியே விட்டுடுவோம் அந்த டயட்டை. இப்ப எனக்குமே பாத்தீங்கன்னா கரெக்டா அந்த வாக்கிங் போறதுக்கோ எக்ஸசைஸ் பண்றதுக்கோ உடம்பு வந்து இன்னும் எனக்கும் ஒரு ஃபிளெக்சிபிளா வரவே மாட்டேங்குது. இன்னும் அந்த டயர்ட்னஸ் வந்து இருந்துட்டு தான் இருக்கு. ஏன்னா நம்ம ஃபங்க்ஷன் என்னும்போது ரொம்ப லேட்டா தூங்குவோம், காலையில சீக்கிரமா எந்திரிப்போம், ஹெவியா சாப்பிடுவோம் அப்படின்னும் போது அந்த உடம்பு வந்து ஒரு அப்படியே மத மத மதன் ஆயிடுச்சு. இன்னையில இருந்து தான் நானும் வாக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். காலையில பாத்தீங்கன்னா ஒரு 3000 steps தான் நடந்தனே, அது போல என்னால நடக்கவும் முடியல. இன்னொன்னு வெயிலும் வந்து ரொம்ப அதிகமாயிடுச்சு. அதனால ஒரு 6 மணி ஒரு 7 மணிக்குள்ள முடிஞ்ச வரைக்கும் நம்ம வாக்கிங் முடிச்சிடணும். ஏன்னா அதுக்கப்புறம் ரொம்ப வெயில் வந்துட்டாலும் நம்மளால நடக்க முடியாது. இல்ல ஈவினிங் வந்து ஒரு 5 மணிக்கு மேல கொஞ்சம் வெயில் குறைஞ்ச பிறகு நம்ம வாக்கிங் போனா போயிட்டு வந்துடலாம். இருந்தாலும் அந்த அனல் காத்து அனல் வந்து இருக்கதான் செய்யுது. சுட தண்ணியும் இப்ப இந்த வெயிலுக்கு வந்து நம்ம எடுத்துக்க முடியாது. நார்மலான தண்ணியே நம்ம எடுத்துக்கலாம். ஆனா காலையில எனக்கு வந்து சூடா தண்ணி குடிக்கிறது பழக்கம் ஆயிடுச்சுன்றதுனால ஒரு மிதமான சூடுல நான் தண்ணி எடுத்துக்கிட்டேன். இன்னைக்கு காலையில பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ரூட்ஸ் தான் சாப்பிட்டுட்டேன். இப்ப மதிய லஞ்சுக்கு நான் என்ன சமைக்கிறேன் அப்படின்ட்டு பாக்கலாம். நம்ம ஃபங்க்ஷன் எல்லாம் முடிச்சிட்டோம்னாலும் நம்ம மறுபடியும் ஹெவியா சாப்பிட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா மறுபடியும் நம்மளுடைய பழைய 100 kg, 90 kg, 80 kg அந்த மாதிரி வெயிட்டுக்கு வந்து நம்ம போயிடுவோம். அதனால நம்மளோட மைண்டை கண்ட்ரோல் பண்றது நம்ம கையில தான் இருக்கு. போதும் இது வரைக்கும் சாப்பிட்டது, இனிமேல் நம்ம கரெக்டா ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலுக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடணும். நிறைய பேர் வந்து டயட் விட்ட உடனே மறுபடியும் நான் குறைச்சதுக்கு டபுளா ஏறிடுறேன் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா, அது நம்ம கையில தான் இருக்கு. அடுத்தவங்க மேல நம்ம சாக்கு சொல்லிக்க கூடவே கூடாது. நம்மள முடியாத தனத்தை நம்ம அடுத்தவங்க மேல அந்த சாக்கா பழியா அவங்களால நான் ஃபாலோ பண்ணல அப்படின்ட்டு நம்ம சொல்லிக்கிறோம். அது வேணா, நம்மளுடைய நாக்கையும் மனசையும் கண்ட்ரோல் பண்றது நம்ம கையில தான் இருக்கு. இன்னையில இருந்து என்னோட நாக்கையும் நான் கண்ட்ரோல் பண்ண போறேன். அதுக்கு நான் என்னென்னலாம் ஃபாலோ பண்றேன் அப்படின்றத உங்களுக்கும் வீடியோல ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப சாதத்துக்காக அரிசி கழுவிட்டு ஊற வச்சிருக்கேன். மாங்காய் சீவி வச்சிருக்கேன். மாங்காய் பச்சரி செய்ய போறேன். இது வந்து பசலக்கீரை அப்படின்னு சொல்லுவாங்க. அது கழுவி எடுத்து வச்சுட்டு ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 4 தக்காளி பூண்டுலாம் எடுத்து வச்சிருக்கேன். இது காலையில சம்பா கோதுமை ரவை குக்கர்ல வேக வச்சு எடுத்து வச்சிருக்கோம். காலையில வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே அதுல கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி கஞ்சி மாதிரி குடிச்சிட்டாங்க. மீதி இருக்குனாலும் எடுத்து வச்சுப்பேன். நைட்டு கூட அதில் இப்போ நம்ம என்ன குழம்பு வைக்கிறோமோ கீரை வைக்கிறோமோ அதை போட்டு சாப்பிட்டுக்கலாம். சுகர் இருக்கவங்களுக்கு ரொம்ப நல்லது. இப்போ சாதத்துக்கு நல்லா நிறைய தண்ணி வச்சு அரிசி சேர்த்துடுறேன். நம்ம வெயிட் லாஸ் பண்ணோம்னா கண்டிப்பாக நம்ம ரைஸை வந்து வடித்து சாப்பிட்றது ரொம்ப நல்லது. குக்கரில் வச்சோம்னா நமக்கு கலோரி அதிகமாகிடும். இப்போ நான் இன்னொரு பாத்திரத்தில் அது கீரைக்கு வந்து நல்ல ஒரு பெரிய கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயம், 4 தக்காளி, ஒரு 10 பல்லு பூண்டு, கொஞ்சம் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் சாம்பார் பொடி, குழம்பு மிளகாய் பொடி, இது எது வேணாலுமே இப்போ நான் ஸ்பூனால் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்கணும். இந்த அளவுக்கு தான் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி இந்த குழம்பு மிளகாய் பொடி சேர்த்து நம்ம கீரை
கடையில் செய்யும்போது டேஸ்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் அந்த மிளகாத்தூள் வந்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு அதை நம்ம கொதிக்க விடணும். இப்போ இதை கிளறி விட்டு கொதித்த பிறகு கழுவி வச்சிருக்க கீரையை இதில் சேர்த்துறேன். இந்த கீரை வந்து கல்லீரலுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. கீரை எடுத்துகிட்டு வரவங்ககிட்ட கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கீரையை எடுத்துகிட்டு வந்து தருவாங்க. இப்போ இந்த வெங்காயம் தக்காளிலாம் வெந்த பிறகு கீரையும் அப்படியே ஆவிலே வெந்துடுச்சு. இப்போ வந்து இந்த கீரையை நல்லா கிளறி விட்டுக்கலாம். இந்த கீரையில கொஞ்சம் நல்ல குழகுழுப்பு தன்மை இருக்குது அப்படின்றதுனால இதில் ஒன்னா ஒரு 20 கிராம் அளவுக்கு என்ன பருப்பு சேர்த்து வேக விட்டுக்கோங்க. அது வேகட்டும். அதுக்குள்ளே இப்போ நான் போயிட்டு கத்தாழை தான் கட் பண்ணி ஜூஸ் போடுறதுக்காக எடுத்து பார்ப்பேன். இந்த கத்தாழை ஜூஸ் வந்து இந்த பீரியட்ஸ் ப்ராப்ளம்லாம் இருக்குது, பீரியட்ஸ் டைமில் வந்து உங்களுக்கு அடி வயிறு அதிகமாக வலிக்குது, இல்லைன்னா அதிகமான சூடுனால இந்த வெள்ளைப்படிதல் ஒயிட் டிஸ்சார்ஜ் ஆகுது அப்படின்னாலும் நீங்கள் இந்த கத்தாழையை சாப்பிடும்போது உங்களுக்கு ரொம்ப நல்லது. இதை அப்படியே கட் பண்ணி அந்த எல்லோ கலர் ஜெல் போன பிறகு அப்படியே கூட ஸ்பூனால் அதில் இருக்க ஜெல்லை மட்டும் எடுத்து சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சிக்கலாம். இது அப்படியே நம்ம ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டோம்னா இல்லை எல்லோ கலரில் ஒரு ஜெல் மாதிரி வரும், அது வந்து நம்ம சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது கொஞ்சம் எல்லாமே கீழே இறங்கின பிறகு அதுக்கப்புறம் தோலை சீவிட்டு மிக்சியில் இந்த ஜெல்லை மட்டும் எடுத்து நல்லா பல்ஸ் கொடுத்துட்டு கொஞ்சம் மோர் சேர்த்து குடிச்சிட்டோம் அப்படின்னா வெயிட் லாஸ்க்கும் நல்லது, இந்த வெயில் சூடுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. அவ்வளோதான், இதை அப்படியே சாய்ச்சி வச்சிடறாங்கக்குள்ள இந்த சமையலையும் முடிச்சுட்டு அதுக்கடுத்து இதை வந்து நம்ம ஜூஸ் போடுவோம். இப்போ கீரை நல்லா வெந்துருச்சு, இதை நான் இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். மாற்றிட்டு இது கொஞ்சம் ஆறட்டும். இப்போ வெயில் நாளில் நம்ம வாரத்தில் 3 நாள் 4 நாள் கீரை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ அதுக்கு தாளிப்புக்காக 1 ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு அதில் 1 வரமிளகாய் கிள்ளி சேர்த்துருக்கேன். அது கூடவே கொஞ்சம் உளுத்தம் பருப்பு சேர்த்துட்டு வடகம் இருக்கு இல்லைங்களா அது சேர்த்துக்க போகிறேன். வடகம் இல்லை அப்படின்னா கடுகு, கொஞ்சம் சீரகம், சோம்பு, வெந்தயம் இதெல்லாம் சேர்த்து தாளிச்சுக்கலாம். அந்த தாளிப்பையும் கீரையில் மாற்றிட்டேன். அதுக்கப்புறமா அதே பாத்திரத்தை வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆயில், கடுகு, கொஞ்சம் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கிறேன். 2 குட்டி குட்டியான வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். 1 பச்சை மிளகாவை அந்த மாதிரி உடச்சி சேர்த்துக்கிறேன். அது வதங்கின பிறகு அதில் இப்போ டீ வச்சுருக்க மாங்காவையும் சேர்த்து 1 நிமிஷம் இது நல்லா வதக்கிக்கிறேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் மஞ்சள் கொடி, உப்பு சேர்த்து 1 கிளாஸ் தண்ணி சேர்த்து மூடி விட்டுருக்கேன். எந்த பிறகு இதில் வெல்லமோ இல்லை நாட்டு சர்க்கரையோ சேர்த்து கிளறி விட்டு சூடலாக இறக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு மாங்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. அதுக்குள்ளே இங்கே சாதமும் நல்லா வெந்துருச்சு. இதையும் நான் வடித்து விட்டுக்கிறேன். இப்போ இந்த வேலைக்கு இடையில அப்படியே கொஞ்சம் பாதாம் எடுத்து சாமிக்கும் பூஜை பண்ணிவிட்டு நமக்கு இடையில நமக்கு ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்றது தோணுது அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சம் பாதாம், கருப்பு உளுந்ததாச்சு, இல்லை வந்து பேரிச்சம்பழம், இதை அப்படியே பூஜை பண்ணிட்டு நம்ம இடையில சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சிக்க வேண்டியதான். இப்போ சாதம் வடிச்சு விட்டாச்சு. இங்கே கீரையும் நல்லா கட்டியாக கடைஞ்சி வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் தயிர் வேணால் நம்ம போட்டு சாப்பிட்டுக்க வேண்டியதான். இங்கே ஒரு சிம்பிளான சாதம் தான். இங்கே மாங்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு வெந்து வந்துருச்சு. இப்போ இதில் நான் 1 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்க போகிறேன். நாட்டு சர்க்கரை இல்லைன்னா நீங்கள் வெல்லம் கூட சீவி சேர்த்துக்கலாம். எனக்கு டக்குன்னு ஈஸியாக இருந்தது நாட்டு சர்க்கரை சேர்க்கறதுக்கு, அதனால் இது சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சுருந்த பிறகு இறக்க வேண்டியதான். இந்த மாங்காய் பச்சடி இப்போ வந்து நமக்கு சீசனில் நிறைய மாங்காய் கிடைக்குது, செய்து வச்சுட்டோம் அப்படின்னாலும் பசங்களுக்கு வந்து சப்பாத்திலையும் இது நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ரோல் மாதிரி செய்து அவங்களுக்கு கொடுக்கலாம். லன்ச் பாக்ஸ்க்கும் இதை பேக் பண்ணி கொடுக்கலாம். கடையில் வாங்குகிற ஜாம் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஹெல்த்தியான ஜாம் வந்து நம்ம பசங்களுக்கு செய்து கொடுக்கலாம். இப்போ இந்த கத்தாழையும் அப்படியே தோல் சீவிட்டு அப்படியே ஸ்பூன் வச்சு நம்ம எடுத்தோம்னாலே அதில் இருக்க ஜெல் வந்து உங்களுக்கு அழகாக ஸ்பூனால் எடுத்தாலே வந்துடும். எடுத்துட்டு நான் இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு 7 தடவை தண்ணி ஊற்றி நல்லா கழுவிக்கணும். இதை நம்ம நல்லா கழுவிட்டு தான் இதை நம்ம உள்ளுக்கு சாப்பிடணும். அதுக்கப்புறமா இதில் நான் கொஞ்சமாக மோர் சேர்த்துக்கிறேன், இல்லை தயிர் வந்து 1 கால் கிளாஸ் அளவுக்கு சேர்த்துட்டு நான் வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து நல்லா பல்ஸ் கொடுத்து அரைச்சி அப்படியே வந்து குடிச்சிக்க போகிறேன். உங்களுக்கு வந்து அந்த மாதிரி குடிக்க பிடிக்கல அப்படின்னா கொஞ்சமாக வேணால் 1 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கணும், குடிச்சிக்கோங்க. இது உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப நல்லது, தொப்பம் நல்லா குறையும், அல்சர் பிரச்சனைக்கும், உங்களுக்கு பீரியட்ஸ் பிரச்சனைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப நல்லது.
வீட்டில் ஒரு சின்ன தொட்டியில் வச்சாலே அது நிறைய வளர்ந்துடும் உங்களுக்கு. லைட்டாக கொஞ்சம் லைட்டாக ஒரு கசப்பு இருக்கும், ஆனால் உடம்புக்கு ரொம்ப நல்லது. புரியுது. காலையில் வெறும் வயிற்றில் இந்த கத்தாழை ஜூஸ் குடித்தா ரொம்ப நல்லது. இல்லை டைம்லாம் இல்லைன்னா இந்த மாதிரி இடையில கூட நம்ம சமைக்கும் போது குடிச்சிக்கலாம். அதுக்கப்புறமா இப்போ லஞ்சுக்கு ஒரு 100 கிராம்குள்ளே வடித்த ரைஸ் எடுத்திருக்கேன். கீரை மாங்காய் பச்சடி இன்னைக்கு நிறைய எடுத்துக்கிட்டேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நல்லா 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி பிரித்து குடிச்சிட்டோம்னாலே நமக்கு பசி வந்து நல்லா கண்ட்ரோல் ஆகிடும். இன்னைக்கு வந்து வாக்கிங் காலையிலையும் போயிட்டேன், ஈவினிங்கும் கண்டிப்பாக இன்றைக்கி நான் வாக்கிங் வந்து போயிட்டு வந்துடுவேன். காலையில் 4000 கொஞ்சம் கம்மியாக தான் ஸ்டெப்ஸ் நடந்திருக்கேன். இன்னைக்கு ப்ரோட்டீனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பன்னீர் தான் ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு போகிறேன். பன்னீர் வந்து 5 வகையான பன்னீர் ரெசிபி நான் வீடியோ ஏற்கனவே ஷேர் பண்ணிட்டேன், அவங்களுக்கு எண்டு கார்டில் ஐ பட்டன் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி பன்னீர் வந்து நம்ம காலையிலயோ மதியமோ இல்லை நைட்டு டின்னருக்கு கூட நம்ம எடுத்துக்கும் போது நமக்கு ஒரு சூப்பரான வெயிட் லாஸ் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஒரு அழகான ப்ளவுஸ் பேக் நெக் இந்த டிசைனில் தான் ஸ்டிச் பண்ணேன். சில்வர் கலர் ப்ளவுஸ் நேவி ப்ளூவில் இந்த டிசைன் வந்து கொடுத்துருக்கேன். இந்த டிசைன் எப்படி கொடுக்கறது அப்படின்ற வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா கெஜலேஷன் லைஃப் ஸ்டைல் சேனலில் ஷேர் பண்ணியிருக்கேன், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. இன்னைக்கு பார்த்த ரெசிபி எல்லாமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி. இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோ நம்ம சந்திக்கலாம். நன்றி.